இப்போ ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரிக்கும் அதே மாதிரி நம்ம ராதிகாவோட அம்மா ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வருது. அப்போ எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதனால ஈஸ்வரிலாம் சாப்பிடாம வந்து படுத்தாச்சு. இப்போ ராதிகா வந்து நம்ம கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து சாப்பிடாம படுத்துட்டாங்க, மத்தியானம் என்னென்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்ல வந்து எழுப்பி எழுப்பி பார்க்குறாரு. ஈஸ்வரி எந்திரிக்கல. இப்போ பயந்து போகிறாரு கோபி. டக்குன்னு வந்து ஆம்புலன்ஸ் வர சொல்லி கூட்டிகிட்டு டாக்டர்கிட்டையுமே போயாச்சு. இந்த விஷயம் செல்வி மூலமாக போயிட்டு பாக்யா வீட்டுக்கும் தெரிஞ்சாச்சு. அவங்களும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. இப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க லோ சுகர் சாப்பிடவும் இல்லை, அதனால் இப்படி மயக்கிட்டாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாத்தா ஓடி வராரு. என்னாச்சு என்னடாச்சு அப்படின்னோன்னா, அம்மா சரியாக சாப்பிடல போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா உகாணிக்கிறதோ உனக்கு என்ன வேலை, அவளுக்கு சுகர் வேறு இருக்குல்ல, சாப்பாடு கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டியா அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் கத்துறாரு. நான் திரும்ப ஈஸ்வரி நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்கார். இதுக்கடையில் போயிட்டு ஈஸ்வரியும் போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா வந்து ஓடி வராங்க. என்னாச்சு அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு பார்க்க வந்த, இப்போ என்னாச்சுன்னு எதுக்காக நீ பார்க்க வந்த, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கோபி ஒரு பக்கம் பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துறாரு. அதனால் ராதிகாவுக்கு ஒரு பக்கம் வந்து ஷாக்கிங் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பழனிசாமி வந்து உங்கள் அக்கா பையன் இருக்காங்களா, இனியாவை பார்க்க போனதுனால காலேஜுக்கு போனியாமே நான் கேள்விப்பட்டேன், நீ வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப் அதோடய நிறுத்திக்கோ, ஓரளவோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிச்சு வைக்கிறாரு. அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது? ஸோ இனிமேல் வந்து நம்ம ஈஸ்வரி பாக்யா வீட்டுக்கே போயிருவாங்களா, இல்லை கோபி வீட்டில் தான் இருப்பாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்படி இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.